இளைய தளபதி விஜய் ரசிகர்களுக்கு ஓர் அதிர்ச்சியான தகவல். நடக்க இருந்த இசை மற்றும் பாடல் வெளியீட்டு விழாவை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களின் இயக்கத்தில் வெளியாக உள்ள படம் இசை வெளியீட்டு விழா நடைபெற உள்ளதாக இருந்தது. அது சமயம் செவன் ஸ்கிரீன் அபிஷியல் வெப்சைட்டில் ஒரு தகவல் பரவி உள்ளது. அதில் என்ன குறிப்பிட உள்ளதால், சமீபமாக நடந்த ஏஆர் ரஹ்மான் ஃபங்க்ஷனில் கூட்டம் நெரிசல் அதிகமாக உள்ளதால் மக்களின் நலன் கருதி யாரும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நமது இசை நடக்கும் விழாவிற்கு பர்மிஷன் வழங்கவில்லை என்றும், அதனால் நம்ம ரசிகர்களுக்கு வேறு ஒரு முறையில் இன்ப அதிர்ச்சி ஒன்று கொடுப்பதாகவும் தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இதில் எந்த அரசியல் இடையூறும் இல்லை என்று அதில் குறிப்பிட்டுள்ளது. அதில்தான் நமக்கு அனைவருக்கும் சந்தேகம் வருவதாக பொதுமக்கள் பலராக பேசப்பட்டு வருகிறது. இது எப்படியோ, ஆனால் விஜய் ரசிகர்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப வேதனைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வேதனையை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நல்ல முறையில் இந்த படத்தை கொண்டுகிட்டு வந்து நிறைய ஆடியன்ஸை பார்க்க வைக்கணும் அப்படின்றான். அதே மாதிரி இளைஞர்கள் மத்தியில் இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வந்தால் பரவாயில்லாம் அப்படின்ற மாதிரியும் பேச்சுவார்த்தைகள் அடிபட்டு இருக்கு. அதனால் லியோ படம் நல்லபடியாக வெளியே வரணும், அதுக்கான ஆதரவை என்றைக்கும் இளைஞர்கள் கொடுப்பாங்கன்ற அவங்களுடைய பேச்சு ரொம்ப பரபரப்பாகவும் போயிட்டுருக்கு. ஆனால் லியோ படத்தின் செவன் ஸ்கிரீம் டீம் இதை பற்றி எந்த மாதிரியான அதனால் அரசியல் நோக்கம்லாம் எதுவும் கிடையாது, இது வந்து ஒரு தனிப்பட்ட முயற்சி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எது எப்படியோ நல்லபடியாக படம் ரிலீஸ் ஆகி அதிகம் பேரை கவர் பண்ணும் அப்படிங்கிறது விஜய்களுடைய ஆர்வமும் விஜய் ரசிகர்களுடைய ஆர்வமும் அதிகமாகிட்டே இருக்க. இது போன்ற சினிமா நியூஸ்களையும் மற்ற நியூஸ்களையும் கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, ஒரு லைக் பண்ணிக்கங்க. விஜய் ரசிகர்களுக்கு இந்த இசை வெளியீட்டு விழா ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் கண்டிப்பாக அவரோட இன்ப அதிர்ச்சியை கண்டிப்பாக நமக்கு கொடுக்க காத்திருப்பார் என்பதை நாம் அனைவரும் நம்பி உங்களிடம் விடைபெறுவது நான் படிக்காதவன் என்பதை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.